பச்சரிசியில் பூரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஆச்சரியமாக இருக்குல்ல. இது கேரளா ஸ்டைல் ரெசிபி. பச்சரிசி 2 கப் பச்சரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊர்ன அரிசியை மிக்சி ஜாரில் கொஞ்சம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அரைச்ச மாவை அதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு கெட்டியாகும்பொழுது இந்த கரண்டி நல்லா அப்படியே வச்சு அதை நசுக்கி நசுக்கி நல்லா கிளறி விடணும். ஒன்றா சேர்த்து கிளறி விடணும். இந்த பதத்துக்கு மாவை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூரிக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். தண்ணியாக இருக்கும் பொழுது உருண்டை பிடிக்க வராது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் மாவை கிளறிகிட்டே இருக்கணும். மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த வெந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ரவை மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. அதை தூவி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், அந்த இதில் ஈரப்பதமாக இருக்கும் அந்த மாவு. அதை கொஞ்சம் சரியாகிறதுக்காக இந்த ரவையை அதில் போட்டு சேர்த்து நல்லா பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பெனைய பெனைய கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி. அதனால் நீங்கள் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி நீங்கள் கையில் அழுத்தம் கொடுத்து மாவை சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அரிசி மாவுலேயும் நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா திரி திரியாக வரும், நம்ம தேய்க்கும் போது பிஞ்சிட்டு போயிடும். ரவையை பொடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவை இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு உருண்டை உருட்டி அதை நீங்கள் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம், பூரி உப்பெல்லாம் வராது. நம்ம கோதுமை மாவில் பூரி போடுறதுக்கு கொஞ்சம் திக்காக தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அச்சு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக இருந்தால் ஒரு மாதிரி தட்டத்தட்டையாக வரும். கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நம்ம திருப்பி பூரியை எண்ணெயில் போடும் பொழுது கொஞ்சம் உப்பி வரும். அரிசி மாவை நீங்கள் நல்லா அந்த வெந்த பதத்துக்கு நீங்கள் கிண்டினீங்கன்னா தான் இது மாதிரி தேய்க்க முடியும். இல்லாட்டினா தேய்க்க வராது. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இந்த மாதிரி மாவு வந்ததுக்கப்புறம் தான் தேய்க்க வருது எனக்கு. தண்ணி பத்தாமல் பச்சரிசி மாவு எதுவும் சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க, அது தேய்க்க வராது. ரவை வேணால் சேர்த்துக்கலாம். மாவு நீங்கள் கிண்டும் பொழுது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ரவை வேணால் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இந்த அரிசி பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கேரளாவில் பால் பத்ரின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ மசாலா செஞ்சு காமிச்சிருக்கேன், தேங்காய் பாலையும் செஞ்சு காமிச்சிருக்கேன்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி அமுத்தி அமுத்தி கொடுக்கும் பொழுது அந்த பூரி வந்து உப்பலாக வரும். பாருங்க நல்லா உப்பலாக வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அந்த பூரி மாவு வந்து உப்பலாக வரும். இது கொஞ்சம் லேசாக இருக்குது, அதனால் தட்டையாக வந்துருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் கனமாக தேய்ச்சி போடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் பூரி எடுத்துடலாம். அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும்ல, அதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். திரும்ப நீங்கள் உருண்டையாக உருட்டணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஷேப் மாதிரி தான் இருக்கும். நல்லா புசு புசுன்னு வந்திருக்குது பாருங்கள். அரிசி மாவில் பூரி செய்ய முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது பிடிச்சது. இப்போ பூரிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடல் இந்த மருப்பு போட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பில சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு இல்லாமல் பெரிய வெங்காயம் தக்காளி போட்டு மசாலா பண்ண போகிறேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு வதக்கிய மசாலாவில் சேர்த்து நான் கலக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கரைச்சி வச்ச கடலை மாவை அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி பொரிக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் வச்சு தொட்டு சாப்பிடலாம். அந்த அரிசி பொரி கேரளாவில் தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பூரி மசால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சட்டுன்னு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பாருங்கள் பூரி சூப்பராக வந்திருக்குது.
இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் இதோடைய டேஸ்ட்டு தெரியும். கோதுமை மாவு இல்லையே நினைக்க வேண்டாம், இப்போ பச்சரிசி இருந்தாலே சூப்பரான பூரி ரெடி பண்ணிடலாம்.